ஒரு மனிதன் இவ்வளவு பிரச்சனைக்கு இருக்கிற காரணமே ஈகோ தான், அகங்காரம் தான். என்னைய பேசுறியா, என்னைய பாக்குறியா, அந்த இணையன்றது என்ன? அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்ற. ஏன் அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? எனக்காவது போய் பாத்ரூம் கழுவிருக்கீங்களா, டாய்லெட் கிளீன் பண்ணிருக்கீங்களா? எனக்காக ஒரு நாள் போய் கிளீன் பண்ணுங்க. உங்க வீட்டு டாய்லெட்ல பக்கத்து வீட்டு டாய்லெட்டை கிளீன் பண்ணுங்க. சீரியஸ்லி செய்யுங்க. எனக்காக ஒரு நாள் பக்கத்து வீட்டுல பர்மிஷன் வாங்கி ஷூட்டிங் எல்லாம் போய் ஒரு லொகேஷன் பர்மிஷன் கேக்குறீங்களா? இதுக்கு போக உங்க வாழ்க்கையோட நல்லதுக்கு தானே? இப்படி உங்க வாழ்க்கையை வாழுங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா மிளகு ரசம் வைக்கிறதுலயே வாழ்க்கை போயிட்டா இப்படி பக்கத்து வீட்டு பாத்ரூம் போய், மெயினா கணவன்மார்கள், ஏன்னா மனைவிமார்கள் நிறைய கழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கணவன்மார்கள் பக்கத்து வீட்டு பாத்ரூம் போய் உங்க பாத்ரூம் கேட்கும் போது கோவம் வருதா இல்லையா? வருதா வர உண்மையை ஒத்துக்குங்க. கேட்கும் போதே டென்ஷன் ஆகுதா இல்லையா? என்னடா இப்படி எல்லாம் பேசுறான்னு. அதான் ஈகோ. புரியுதா புரியல உங்களுக்கு? இதை விட யாரும் ஈகோல கை வைக்கிறக்கே அவன் பயப்படான். கத்தி வச்சே சொல்லி தரேன், முடிஞ்சா கத்துக்குங்க. பக்கத்து வீட்டு பாத்ரூம் கழுவ போலான்னு சொல்லும் போதே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா போய் கழுவுனா எப்படி இருக்கும்? விசுவல் பண்ணா எப்படி கண்ணுல தண்ணியே வந்துடும் உங்களுக்கு. அப்ப நீங்க கழுவி பாருங்க, என்னெல்லாமோ வரும் ஃபீலிங்க, அப்படியே ஒரு மாதிரி உரி உடஞ்சு சின்ன பின்னமாயிருவீங்க. அப்புறம் வந்து என்னை பாருங்க, வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். அப்ப சொல்லுங்க, அப்ப பதில் பேசுங்க. பக்கத்துல கூட போக கூடாது உங்க ஈகோ. உங்க ஈகோ அப்படி இருக்குது, அப்படி நான் இவன், நான் அவன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், அவ்வளவு சம்பாதிக்கிறேன், இறைவன் முன்னாடி எல்லாருமே ஒண்ணுமே இல்லை. போயிட்டு வர மூச்ச 2 செகண்ட் தடுத்து நீ பாட்டினாருன்னா என்ன பண்ணுவீங்க? மூச்சை நீங்களா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பண்ற லொல்லுக்கு சேட்டைகளுக்கு எல்லாம் நாலு விளையாட்டுக்கு சும்மா ஒரு ஜாலிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்லா உங்க அடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தமணிகள் சிறைகள்ல போறது கனெக்ஷன் மாதிரி வேற வேறையில போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மூளைக்கு போறது மூலாதாரத்துக்கு திரும்பிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த கால்குலேஷன் எல்லாம் போட்டது யாரு? டயக்ராம் போட்டது யாரு? குருஜி நீங்களா? குருஜி போட்டீங்க சொல்லுங்க, நீங்களா போட்டீங்க? எவ்வளவு பெரிய சுப்ரீம் மைண்ட் இது, அல்டிமேட் பவர் சோர்ஸ். அதற்கு இன்னொரு பெயர் அலைஸ் லவ். லவ் இஸ் ஈக்குவல் டு காட். God, G-O-D, God is equal to generation, operation, destruction. அப்படின்னா என்ன? God, generation, G, operation, O, destruction, D, God. ஆக்கல், காத்தல், அழித்தல், முடிஞ்சு போச்சா? அகாரம், உகாரம், மகாரம் தத்துவம், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அவ்வளோதான். எல்லாமே ஒரே ஒரே வடை தான் ஜி. உங்களுக்கு தான் மெது வடை மாதிரி, உளுந்த வடை மாதிரி மாறி மாறி தெரியுது. பேஸ் மெட்டீரியல் ஒண்ணுதான், ஒரு வடை எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் அணுக்கள் தான் பேஸ். நீங்க மசாலா வடன்றீங்க, நான் உளுந்த வடன்றேன், அவ்வளவுதான் விஷயம். மத்தபடி வடை வடை தானே. ஆக மொத்தம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த கிளாஸ்ல தப்பான இடத்துல லேண்ட் ஆயிட்டோம். நம்ம ஊர் இது இல்ல, கிளம்பி போனோம். சந்தைக்கு போகும் ஆத்தா வையும் காசு கொடுன்ற மாதிரியே இறைவன் கிட்ட கேட்கணும். இங்க இருந்து முடிச்சு விடு, இங்க இருந்து கிளம்பணும், கோள்கள் விட்டு கோள்கள் டிராவல் பண்ணணும், பாச கொடுன்னு கேட்கணும் அவர்கிட்ட. முக்தி என்பதுதான் அந்த பாஸ். எத்தனை இதுக்கு புரியுது? அந்த பாசிற்கு பெயர் முக்தி. அந்த முக்தி கிடைக்கணும்னா எப்படி இருக்கணும்? அவன் தன்மையிலேயே இருக்கணும், அன்பாவே இருக்கணும், எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் பொண்டாட்டிய போய் திட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கவுண்ட் ஆகும். அதுக்கு நீங்க பதில் சொல்லி தான் நோட் பண்ணிக்க. அதே மாதிரி ஒரு சில பல பெண்கள்லாம் இருக்கீங்க, வீர பெண்கள். பாரதியார் கனவு கண்டதுலயே பரிணாம வளர்ச்சி உச்சகட்டத்துல ஆயிட்டீங்க போல. வீரத்திலேயே உச்சகட்டம் போயிட்டீங்க. கணவனை ஆட்சி செய்து ரெண்டு மீதி மிதிச்சு அடிச்சு உதச்சு பாவம் அந்த குழந்தைய பாடா படுத்தக்கூடிய சில பெண்கள்லாம் இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் சொல்லல. ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா திருந்திருங்க. இன்னைக்கு அவங்களுக்கு விஷயம் தெரில, அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மேட்ரு தெரிலன்றக்காக வச்சு செய்யாதீங்க. மேல ஒருத்தன் கேள்வி கேட்பான், பதிலே பேச முடியாது, வெள்ளு வெள்ளும் வெளுத்து போடுவாங்க. மேல மேல மேலன்றிய அப்படி எங்கப்பா? அத்தனை உலகம் இருக்கு மேல. விளையாட்டு காரியமா அது? விளையாட்டு காரியமா? அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் அறிந்து வரப்பெற்றேன்னு வள்ளலார் சொல்றாரு. அரை வினாடியில் அறிந்து வரப்படுறாருன்னா அப்ப எத்தனை அண்டம் இருக்கும், எத்தனை உலகம் இருக்கும், அதுல எத்தனை லைஃப் இருக்கும், எத்தனை உயிர்கள் இருக்கும், எத்தனை ஃபார்மேஷன் இருக்கும் திங்க் பண்ணிக்கங்க. சில பல உண்மைகளை ரொம்ப ஓப்பனா என்னால பேச முடியல. இருந்தாலும்
நாசூக்கா சொல்ற புரிஞ்சுக்கங்க, மொத்த உலகமும் உங்களுக்கு எகைன்ஸ்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மொத்த உலகமும் இன்க்ளூடிங் யுவர் மாம் அண்ட் டேட், நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, உங்களுக்கு தெரியாது, இந்த கேம் புரியாது, இந்த உச்சகட்ட பிடியில இருக்கிறவங்க உங்க தாய் தந்தை மூலியமாகவே உங்களுக்கு விஷம் கொடுத்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து விட்டன. இப்ப ஆல்ரெடி விஷத்தை தான் தின்னுட்டு இருக்கீங்க டெய்லியும். சோ உயிராற்றல் போயிட்டே இருக்கு, உங்களுக்கு அணுக்களே இப்ப உற்பத்தி ஆக மாட்டேங்குது. பல பேருக்கு குழந்தை பிரச்சனை வர்றது காரணம், ரத்த சோகை வர்றது காரணம், கூட இன்னைக்கு யாருக்குமே ஹெல்த்தினஸ் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. இது எல்லாத்திற்கும் காரணம், இது எல்லாத்திற்கும் மூல காரணம், மூல பிரச்சனை என்பது என்னன்னா தவறான புரிதல் தான். நீங்கள் செய்த கர்ம வினையின் காரணமாகத்தான் இத்தனை பிரச்சனையும் அனுபவிச்சுட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இறைவா தப்பு பண்ணிட்டேன். இனிமேலா நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க ஏன் பல பேருக்கு ஒரு நான் சொல்லக்கூடிய வழி டக்குன்னு புரியறது இல்லைன்னா ஏத்துக்க மாட்டீங்க. நான் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு உங்களுக்கு ஏத்துக்கவே தோண மாட்டீங்க. அது எப்படி நான் காரணமாகனு உங்களுக்கு ஈகோ தடுக்குது. நீங்க செய்யாம அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல நீ அதை உணர்ற வரைக்கும் நீ அடுத்த கட்டம் வாழ்க்கையில் போகவே முடியாது. கண்ணீர் விட்டு கதறி இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடி போன ஜென்மத்திலே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த தவறு, பல்லி பாம்பு தேலு பூரா மற்ற உயிரினங்களை கொன்றது, அந்த பாவம் அந்த பழி அந்த பலன் அந்த கர்மவினை எல்லாத்தையும் குருநாதான் இனிமேல் நீ பாத்துக்க, நீயே சரணாகதி அப்படின்னு குரு விசுவாசத்தோடு வாழ்கின்ற வரைக்கும் உங்களால் உச்சகட்ட நிலையை அடையவே முடியாது. எத்தனை விதங்க புரியுது இந்த உண்மை? இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுங்க, இன்னைக்கு நீ இன்னும் 100 ஜோசியரை பாருங்க, இன்னும் 100 பலன் பாருங்க, இல்ல இன்னும் போய் நீ மாந்திரிய கட்டுகள் போடுங்க, மாந்திரிய கட்டை உடைங்க, என்னமோ பண்ணுங்க, அப்போதைக்குதான் உதவும். என்னைய புடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை பத்திரமா கொண்டே கரையை சேர்த்து இந்த சென்ஸ் என்னன்னா இணையவே பிடிக்க சொல்ல என்னுடைய கருத்துக்களை சொல்றேன். என் கருத்துக்களை புடிச்சுக்கிட்டீங்கன்னா பத்திரமா கரை கொண்டு போய் சேர்த்துரும் பத்திரமா. ஏன்னா நாளை பின்ன இணைய பத்தி யாராவது அவதூறு பரப்புனாலும் இணைய பத்தி யாராவது அசியப்படுத்தினாலும் உங்களுக்கு அது பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா உங்களோட பற்று எம்எல்ஏ இருந்ததுன்னா அது உங்களுக்கு பெயின் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்ப வந்து நீ வீணா போவீங்கன்னு சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பயும் அதே ஓப்பனாவே பேசுறேன், இன்னொரு வீடியோ கூட நான் போட்டுறேன். என்னுடைய மொத்த விஷயமும் ஒரு ஒரு பொக்கிஷமா நான் கொடுக்கும் போது என்னை பத்தி ஒரு அவதூறு அப்படின்னு ஒண்ணு வரும்போது மொத்தத்தையும் ஃபாலோ பண்றது விட்டுருவீங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா நான் சொன்னது அத்தனையும் பொக்கிஷம். புரியுதா புரியல? எத்தனை இதுக்கு புரியுது இந்த மேட்ரு? இதனாலேயே பல பெரிய ஆளுங்க நல்லதான் சொல்லிட்டு போனாங்க, ஆனா பிரச்சனை மாட்டிட்டாங்க. அப்ப என்னன்னா அவதூறு போறப்பட ஈஸியா அவுட் ஆயிடுறீங்க, உங்களை ஈஸியா மைண்ட மாத்திட முடியுது. எப்படி மாத்துறதுன்னு நான் சொல்லவா சொல்லி காட்டவா? வேணா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாப்பவா? நீங்க எவ்வளவு வீக்கா இருக்கீங்கன்னு இப்ப நான் காட்டவா? எவ்வளவு வீக்கா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு காட்டுறேன். சில பேர் ரொம்ப வருத்தப்படுவீங்க, இதுல ஓப்பனா சொல்லிடலாமா, அந்த மேட்ரு பாத்திரலாமா? இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் பீரோல வச்சுட்டு வெளியில வரீங்க, வந்த உடனே நான் வேக வேகமா உங்க வீட்டுக்குள்ள வர்றேன். நல்லா கவனிக்கணும் வார்த்தைய. என்னடா மச்சான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? பெண்களானா என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டு உள்ள வரோம். உள்ள வந்தோடனே நீங்க பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க அவருக்கு, அதாவது உங்களுக்கு போன் வருது, நீங்க போன் பேசக்கா போயிருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு போன் பேசிட்டு உள்ள வரீங்க, பீரோல பணத்தீங்கானா இணையங்கானா? நல்லா விஷுவல் பண்ணணும். இப்ப நான் சொல்ற விஷுவல இந்த சுச்சுவேஷனை இப்ப என்ன ஆகுது, எங்கடா பணத்தை காணவே வேகமா வெளில வரப்போ நான் என்ன பண்றேன், ஒரு மாதிரி திருட்டுத்தனமா பாத்ரூம்ல இருந்து வெளியில வரேன். ஒரு திருட்டுத்தனமாவே பேசுறேன், ஒரு பதட்டம் படப்படப்புலயே. நீங்க கேக்குறீங்க எங்க எங்கப்பா எங்க எங்க போனேன் அப்படின்னு, இல்லாம அர்ஜென்டா பாத்ரூம் இருந்தது அதனாலதானே, மேலேயே பாத்ரூம் இருக்கு இல்ல எனக்கு தெரியாது அப்படிங்கிறேன். என் மேல உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு, இவன் எப்படி திருடுவான், இப்படி திருடுற ஆள் கிடையாது, இருந்தாலும் ஓப்பனாவும் கேட்கவும் முடியல. அப்புறம் நாட்கள் கொஞ்சம் நாட்கள் போகுது, ஒரு 3 வருஷம் கழிச்சுதான் தெரிய வருது. இப்போ முன்னாடி வரைக்கும் மகாவிஷ்ணு மேல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்தது, இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சேம் அதே பார்வையில பாக்குறதுக்கு உங்களுக்கு பக்குவம் இருக்கா? உங்களுக்கு பக்குவம் இருக்கா? அதே பார்வையில பழையபடியே பார்க்க முடியுமா உங்களால? அப்ப என்ன அடுத்த நாள் நான் போன் பேசணும், வணக்கம் சொல்லுங்க அப்படிம்பீங்க, அப்புறம் போனே எடுக்க மாட்டீங்க, அப்புறம் கட் பண்ணி விடுங்க, அப்புறம் பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவீங்க. இப்ப ஒரு 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது, உங்க ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. என்ன தெரிய வருது? இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, யாரும் உங்களை சொல்றாங்க, நீ ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு முட்டா பையன்டாவன், அவனோட நெருங்கிய நண்பன் மகாவிஷ்ணு ஒருத்தர் இருந்தான்,
அவன் மேலயே சந்தேகப்பட்டான். ஆக்சுவலா அவனுக்கு அவனுக்கு உண்மையா பாத்ரூம் தான் வந்தது, நான் தான் அந்த பணத்தை திருடிட்டு போனது, அந்த பழிய அவன் மேல கட்டிட்டேன் அப்படிங்கிறான். இப்ப அதை கேட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருக்கு? சே, இப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவா சந்தேகப்பட்டுட்டோம், தோணுதா தோணலையா? சரி, இப்ப ஏன் இவ்வளவு நாள் என்னை வெறுத்தீங்க? இப்ப ஏன் மறுபடியும் என்னை லவ் பண்றீங்க? அப்புறம் தான் தெரிய வருது இந்த இந்த ஷாட்டுக்கு அப்புறம் கட் டேக் ஓகே அப்படின்றாங்க, அது ஒரு சினிமா ஷூட்டிங் தெரிய வருது. இப்ப எப்படி இருக்கு உங்க மைண்ட், எப்படி இருக்கு? உடனே உண்மையை நினைச்சீங்க, அது வேற ஒருத்தர் திருட அப்படின்னு நினைக்கும் போது மைண்ட் மாறுது, மறுபடியும் நான் நல்லவன்ற போது மறுபடியும் மைண்ட் மாறுது. இது ரெண்டுமே பொய்யான ஒரு கபட நாடகம், இது ஒரு சினிமா ஷூட்டிங்ன்றப்ப உங்க மைண்ட் எப்படி மாறுது? இல்ல சினிமா ஷூட்டிங் இல்ல, ஒரு பைத்தியர் ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய ஒரு கூட்டமான ஒரு ஒரு நிகழ்வு. இப்ப பாருங்க இப்ப எப்படி இருக்கு, ஒரு பைத்தியர் ஹாஸ்பிட்டல்ல தான் இது எல்லாமே நடக்குது. இப்ப பாருங்க இப்ப எப்படி இருக்கு, இப்ப நான் இது ஒரு கதையா நரேஷன் பண்றேன், இப்ப பாருங்க இப்ப எப்படி இருக்கு. இப்ப நீங்க நான் சொன்னது கதையா சொல்றேன், இப்ப கேளுங்க இப்ப எப்படி இருக்கு. சேம் சினாரியோ வேற ஒருத்தன் அந்த இடத்துல வச்சு பாருங்க. புரியுதா நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? உங்க மைண்ட் நிலையெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு, புரியுதா? இப்படி ஒரு விளங்காத மைண்டை வச்சுக்கிட்டு இது எடுக்கக்கூடிய முடிவுகளை சரின்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது பேசுறதுதான் கரெக்ட், இது பாக்குறதுதான் கரெக்ட், இது அப்சர்வ் பண்றதுதான் கரெக்ட், இது உணர்ந்து வச்சிருக்கதான் கரெக்ட், இதை விட எதுவுமே கரெக்ட்ன்றதே கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மாறிக்கிட்டே இருக்கு, 72,000 டைம் மாறும். அது ஒரு பச்சோந்தியோட உச்சகட்ட பச்சோந்தி. அது இருக்கிறதுல ஒஸ்ட் ஃபெலோ அவன், அடங்காதவன். அடங்கினவன் குரு, அடங்கிய மனம் குரு, அடங்காத மனம் இப்படித்தான் தரிகட்டு தெரியும். பயிற்சி பண்ணணும், பயிற்சி பண்ற வரைக்கும் மைண்ட கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்பேற்பட்ட ஆளாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, நமக்கு சுவங்கி சுவங்கி போகுது அசந்த நேரத்துல, அசந்த நேரத்துல போதுங்க போயிடுறான் ரூட் மாதிரி. சோ இதுக்கப்புறம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், பயிற்சியே உருப்படியா பண்ணணும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ என்னத்தை பேசி என்னத்தை பண்றது? பயிற்சி பண்ணாதான் வார்த்தைகள் மாறும், பயிற்சி பண்ணாதான் மனம் தெளிவு பெறும், பயிற்சி பண்ணாதான் சிந்தனை தெளிவாகும், பயிற்சி பண்ணாதான் செல்வ வளம் சேரும். ஆனா அதையும் சொல்லிடுறேன், பயிற்சி பண்ண போனா வீணா போய் தான் அப்புறம் மேல வருவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு உயர்ந்த கட்டம் தான். ஆனா வராம இருந்தா அதுக்கப்புறம், ஆனா அது வரைக்கும் போட்டு படுத்து எடுத்துரும். ஏன்னா பழைய பேலன்ஸ் பூரா ஜீரோ பண்ணிட்டு தான் புது பேலன்ஸை கொண்டு வரும். ஏன்னா கரும துட்டு பூரா பாவ பணம் அதிகமா சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா முதல் இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகிருங்க. இப்பயே சொல்லிடுறேன், யார் யார் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது, குந்தாங்கூறேன் பாரு, நான் வீசுற பால் பூரா பவர்ஃபுல் பால் தான், அடிச்சு பிசுற கிளப்பிட்டு போறது பூரா விக்கெட்டா இருக்கட்டும், எந்த பக்கம் விக்கெட் விழுந்தாலும் தெரியாது, விக்கெட் விழுந்தா ஓகே எனக்கு. அதிகமா சேர்த்து வச்சீங்கன்னா பரம்பூர் ஃபவுண்டேஷன் வந்து கோடி கோடியா கொட்டுங்கன்னு சொல்ல, உங்க சைடே நீங்களே உங்க கையால நல்லது பண்ணிருக்கு. அதிகமா சேர்க்க சேர்க்க நோய் தான், பிரச்சனை தான், வலி தான், வேதனை தான், அவமானம் தான், எப்படி வரும்னே தெரியாது. பல பேரை பார்த்துட்டு இருக்கேன், நான் கண்ணால பாத்துட்டு இருக்கேன், ஓப்பனா சொல்றேன். புருஷன் சேர்த்து வச்சுட்டு பொண்டாட்டி பூராத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க, வேண்டாம் அது வேண்டாம் அது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு இப்போ நிறைய ஒரு ரிலீஃப் ஒன்று தேவைப்படுது. இந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுது, கோடீஸ்வரனாவே போயிடுவோமா நம்ம வந்து, இதுக்கப்புறம் வாழ்க்கையை எதை நோக்கி போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக்காக நம்ம கொடைக்கானல் கிளாஸ் அமைஞ்சது, அதே மாதிரி இப்போ சென்னை கிளாஸ் அமைய போகுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் அக்டோபர் மந்த் எண்டு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஜாயின் பண்ணும் விருப்பம் உள்ளவர்கள், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், அதை சார்ந்த பகுதியில் இருக்கணும் விருப்பப்படுறவங்க கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன் செய்யலாம். 2 நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம், என்னுடைய நேரடி வகுப்பு, எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது. ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்க விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியேட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.